வவுனியா நகரசபையின் ஊழியர்கள் சிலர் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நகரசபை நிர்வாகத்திற்கு எதிராக கடந்த சில நாட்களாக சத்தியாகிரக போராட்டம் ஒன்றை முன்னெடுத்து வருகின்றனர். வவுனியா நகரசபையின் பொது நூலகத்தில் பணியாற்றி வந்த புதிய அரச பொது ஊழியர் சங்கத்தின் செயலாளர் கோல்டன் மற்றும் ஏனைய சில ஊழியர்களே தங்களுக்கு நகரசபை நிர்வாகம் அநீதி இழைத்துள்ளதாக தெரிவித்து சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். இதனையடுத்து அவர்கள் போராட்டம் மேற்கொள்ளும் பொங்கு தமிழ் தூபி நேற்றைய தினம் நகரசபையால் முட்கம்பியை கொண்டு அடைக்கப்பட்டது. இந்த நிலையில் குறித்த ஊழியர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து தொழிற்சங்க பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்களால் மனித சங்கிலி போராட்டம் இன்று காலை முன்னெடுக்கப்பட்டது. நகரசபை நிர்வாகம் இந்த தொழிலாளர்களை விலங்குகளை கூட்டில் அடைப்பது போல் அடைத்து வைத்திருப்பது எவ்வகை நியாயத்துக்குரியது? அது மட்டுமன்றி இவர்கள் தொடர்ச்சியாக இந்த தொழிலாளர்களை பழிவாங்கி வருவதை நாங்கள் கண்டு வருகிறோம். இந்த நான்கு தொழிலாளர்கள் இந்த மாடுவட்டம் கொள்கலத்தில் இறந்த போது இவர்கள் எண்ணத்தை புடுங்கினார்கள். இது நகரசபையா அல்லது நரகசபையா? எல்லா விடயத்திலும் பிரச்சனை. இங்க குடிகாரரின் கூட்டம் தான் உள்ளே இருப்பது போல் நாங்கள் உணர்கிறோம். அது மட்டுமன்றி இந்த வேலியை இராணுவமோ போலீசாரோ சிங்கள தரப்போ அடைத்திருந்தால் இன்று என்ன நடந்திருக்கும்? இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். தொழிலாளி வர்க்கம் என்பதை இவர்கள் அதிகார தரப்பிலிருந்து நசுக்குவதை நாங்கள் உறுதியாக கூறுகின்றோம். ஒரு நபர் என்ற குற்றச்சாட்டை வழியே இது பொதுவான ஒரு விஷயம் இல்லை என்பதை இதில் தெரிவித்துக் கொண்டு இதை பல முறையும் நான் இதை நிவர்த்தி செய்வதற்கு வந்து முயற்சி எடுத்தும் அந்த தனிப்பட்ட நபரால வந்து இங்க இருக்கிற வேலை செய்யற மற்ற ஊழியர்களையும் தன்வசம் படுத்திக் கொண்டு அவர்களுடைய சம்பளத்தையும் விடுமுறை போட்டு அவர்களோட சம்பளத்தையும் இல்லாம பண்ணிக்கொண்டு தான் தத்துணிவுல வந்து தான் நிச்சயத்தை வந்து செஞ்சு கொண்டிருக்கிறார். இதன் விளைவுகளை வந்து மற்ற தொழிலாளர்கள் வந்து விளங்குதோ இல்லையோ எனக்கு தெரியலை. அது மட்டும் இல்லை வந்து இவர்களை அந்த இடத்துல அது வந்து ஒரு அஞ்சலி செலுத்துறதுக்கான இடமாக நாங்கள் இத்தனை வருஷமாக காப்பாற்றி கொண்டிருக்கிறோம். அது தலைமை திறமையாக இன்னும் 100 வருஷத்துக்கு இருக்க போகிற ஒரு இடம் உண்டு. அந்த இடத்துல வந்து இரவிலிருந்து குடித்து விட்டு பெண்களை கொண்டு வச்சு தகாத வேலைகள் செய்கிறது வந்து எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இப்படியான கீழ்த்தரமான வேலை செய்கிறதுக்கு வந்து அந்த புனிதமான இடம் வந்து பாவிக்கிறத எந்த விதத்திலையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது.